ராமஜெயம் கொலை வழக்க பொறுத்தவரைக்கும் கூலிப்பட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், பெண் தொடர்பு இருக்கலாம், கொலை நடந்த பிறகு ஒரு வீடு பூட்டியே இருக்குன்னு பல செய்திகள் தினந்தோறும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அனுமானத்தின் அடிப்படையில் கூட வழக்கு முன்னேற்றம் அடையலைன்னு சொல்றாங்க. இப்படியே போனா வழக்கில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா என்ன ஆகும்? காவல்துறையில் கண்டுபிடிக்கப்படாத வழக்குகள் அப்படிங்கிறது வந்து சிறு குற்றங்கள், பெருங்குற்றங்கள்னு ஒரு ரெண்டு வகையாக வச்சுக்கலாம். சிறு குற்றங்கள் அப்படின்னு சொன்னால் திருட்டு, ஒரு ஒரு விதமான ஒரு அடிதறியில் வந்து சம்மந்தப்பட்ட நபர் அவர் யாருன்னு தெரியல, எதுக்காக பண்ணாருன்னு தெரியல, ஒரு வழிப்பறி, அதாவது அடையாளம் காட்டக்கூடிய நபர், ஆனால் அவர் வந்து அந்த நபருடைய பெயரோ விலாசமோ எதுவும் தெரியாது, அப்படியான வழக்குகளில் போலீஸார் விசாரணை மேற்கொள்கிறாங்க. சுமார் 5 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த வழக்கு விசாரணையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை, எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அதை கண்டுபிடிக்க முடியாத வழக்காக வந்து அந்த வழக்கு வந்து உயர் அதிகாரிகளுடைய அனுமதியின் பெற்று அந்த வழக்கு காவல்துறை ஆய்வாளரால் வழக்கு முடிக்கப்படும். ஒருவேளை அதே ஒரு குற்றம் வந்து பெருங்குற்றமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், அந்த குற்றம் வந்து ஒரு கொலை வழக்காக இருக்கும் பட்சத்தில் வந்து பல ஆண்டு காலம் தனிப்பட போட்டு அதை கண்டிப்பாக விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு அந்த வழக்கில் அந்த கொலையில் ஏதாவது ஒரு பெரிய விஷயமான குற்றங்களில் வந்து ஒரு சின்ன க்ளூ இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளூவின் அடிப்படையில் வரக்கூடிய ஆய்வாளர், அதாவது இப்போ இருக்கிற அந்த நேரத்தில் வழக்கு செஞ்ச ஆய்வாளரும் சரி, அவருடைய மாறுதலுக்கு பிறகு வரக்கூடிய ஆய்வாளரும் சரி, அந்த வழக்கை தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரியான பெருங்குற்றங்களை வழக்கு முடிக்கிறதா இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக மிகாமல் குறையாமல் அந்த 5 ஆண்டுகளுக்கு மேலான காலம் வரும்பொழுது உயரதிகாரியுடைய ஒப்புதல் பெற்று அந்த வழக்கு முடிக்கப்படும். சில சமயம் நாம் வீடுகளில் கூட